வணக்கம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வார்டுகளில் உணவு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் சரிவர வழங்காததை கண்டித்து கொரோனா நோயாளிகள் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து போராட்டம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சமரசம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வருகிறது. தினம்தோறும் 3 இலக்க எண்ணில் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா பெரும் தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளை திருவண்ணாமலை வேலூர் புறவழி சாலையில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் காலை உணவு 10 மணிக்கு மதிய உணவு 2 மணி முதல் 3 மணி வரையும் வழங்கப்படுவதாகவும் அதேபோல் இரவு உணவு 9 மணிக்கு வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உணவு தாமதமாக வழங்கப்படுவதால் பல நோயாளிகள் பசியால் தவித்து வருவதாகவும் அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளை முறையாக வழங்குவதில்லை என்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய கசாய உணவு வகைகள் வழங்குவதில்லை எனவும் மருத்துவர்கள் நோயாளிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்பதில்லை எனவும் கிருமிநாசினிகள் வழங்கப்படுவதில்லை எனவும் கழிவறைகளில் போதுமான தண்ணீர் வசதி இல்லை என்றும் கழிவறைகள் சுத்தம் செய்வது கிடையாது என்றும் பல்வேறு குற்றங்களை சுட்டிக்காட்டி கொரோனா வார்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 50 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் இன்று மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நோயாளிகள் அனைவரும் மருத்துவமனையை வெளியே சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் நோயாளிகளுடன் பேசி குறித்த நேரத்தில் முறையாக உணவு வழங்கப்படும் என்றும் கழிவறைகள் சுத்தம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் உறுதியளித்ததன் பேரில் நோயாளிகள் போராட்டத்தை கைவிட்டனர். கொரோனா நோயாளிகள் மருத்துவமனையில் முறையான சிகிச்சையும் உணவும் வழங்கவில்லை என்று போராட்டம் நடத்திய சம்பவம் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோட் சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் மூர்த்தி, செய்தியாளர் பரணிதரன் மற்றும் சந்தியா.